ஹலோ, நான் ப்ரொஃபஸர் அச்சுதன் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட்டிங் யூ. நீ டாபிக் வச்சு சொன்ன நேம், அதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. எல்லோரும் இப்போ மீட் பண்ணோன்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறவங்க, அதுக்கு நிறைய ஆன்சர் இருக்குது. இப்போ என்ன பார்த்தாக்கா, மை நேம் இஸ் ப்ரொஃபஸர் கே அச்சுதன். அது என்ன கேனா என்னன்னு கேட்டேன், சர் கேட்டாங்க. ஆனால் கேனா எங்கள் அப்பா பேர் குப்புசாமி. இப்போ மாடர்ன் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்பா பேரும் அம்மா பேரும் செகண்ட் ரூல் போடுறாங்க. இப்போ அதாவது அப்பா பேர் வந்து குப்புசாமி, அம்மா பேர் பொன்னம்மாள். ஸோ கேபி அச்சுதான் பண்ணணும். இன்னொன்று என்னன்னாக்கா, பேரை பார்த்தாலும் நீங்கள் என்ன மலையாளியான்னு கேட்டாங்க. அப்போது அதாவது எங்கள் அப்பா வந்து கோயிலில் கைங்கிற திருக்கோவில் ஆகணும் சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஞானாசன மடம் இருக்குது, கைகள் பண்ணியிருந்தார். வேதம் படித்தனால காமனாக பேர் வச்சார், அச்சுதன், அச்சுதா ஆயனமக, ஆனந்தா ஆயனமக, அந்த பேர் தருவார். அது தமிழ்ல எங்கள் அப்பா ரொம்ப பற்றதுனால உயிர் எழுத்து உயிர்மை சேர்த்து அச்சுதா பேர் வச்சாருவார். அது ஞானாசன வச்ச பேர் இருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்ன மலையாளம் கேட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பா கூட நாலு பேர் வேதம் படித்தனால, ஒருத்தர் கேனரிஸு, ஒருத்தர் மலையாளி, ஒருத்தர் வந்து ஆந்திரா, இவர் தமிழ். இப்போ நாலு காமனாக பேர் அச்சுதன், அதன் பேர் இருந்ததுனால அச்சுதன் நாயர், அச்சுதன் ராவ் அப்படி பேர் வரணும் கேட்டப்போ. நான் வந்து அந்த பேர் இருக்கனால என் பையன் என்ன பண்ணாக்க, அவனுக்கு நான் வந்து ஆனந்தன் ஏயில் பேர் வச்சிருப்போம். அவன் என்ன பண்ணால், தன் குழந்தைகள்லாம் ஆருத்ரா ஆதியாக வச்சான். அதாவது ஏயில் வச்சுக்கிறது. இப்போ இப்போ எங்கள் சம்பந்தி இருக்கிற அவர் என்ன பண்ணாக்கா, எல்லாமே எஸ்ல இருப்பார். அவர் பேர் வந்து சபேசன் பேர். இப்போ ரெண்டு குழந்தைக்கும் ஸ்ரீராம் சுரேஷ்னு வைக்கிறாங்க. இப்போ அவன்லாம் என்ன பண்ணாக்கா, தன் பையனுக்கு ஸ்ரேயஸ்னு வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்து ஸ்ருதி ஷியாம்னு வச்சுக்கிறோம். அதாவது பேரில் வந்து ஒரு ஏ படிச்சுக்கிறது அல்ல எஸ் படிச்சுக்கிறது. சில பேர் வந்து நேம் இருக்கும், அப்புறம் கிறிஸ்டியன் மாறுவாங்க. அதாவது ஆதிநாராயணம் பேர் இருக்கும், அது வந்து ஹிந்து மாறும்பொழுது பால் ஆதிநாராயணம் போட்டுவாங்க. இப்போ அப்புறம் பேரே கிருஷ்ணா இருக்கும், பால்னு வச்சுக்குவாங்க. இப்போ அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் நேம், வாட் இஸ் ஆர் நேம் கேட்டாக்க, இப்போ வந்து லைட் டியூப் லைட் இருக்குது, மை நேம் இஸ் டியூப் லைட்னு சொல்லுவோம். இன்னொன்று இப்போ ஃபோன் இருக்குது, மை நேம் ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்லுவாங்க. இன்னொன்று இப்போ பென் இருக்குது, பால் பாயிண்ட் பென், அது சில மை நேம் இஸ் பால் பாயிண்ட் பென் சொல்லலாம். இல்லை பேப்பர் இருக்குது, மை நேம் இஸ் பேப்பர்னு சொல்லலாம். இது மாதிரி அனந்த கோடி கதாபாத்திரங்களாக ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி சுருக்கிறதுங்க, சுருக்கிறதுனாக்க சுலபாக கொண்டு போகணும். அதுக்கு தான் மெத்தனாக கேட்டோம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து ஆன்மாத்திகை, ஆன்மாத்திகை போனாக்க என்னன்னாக்க, எல்லாருக்கும் ஒரே பேர் தான். இப்போ காண்பன, கேட்பன, நுகர்வன, சுவைப்பன, சிலிர்ப்பன, நினைப்பன, எல்லாமே ஆன்மம். அதாவது ஸ்தூலம், ஸ்தூலம்னாக்க கண்ணுக்கு தெரியுது. அது சூட்சம் கூட என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரே பேர் ஆன்மானம். ரெண்டாவது பாப்புலேஷன், பொல்யூஷன், பாவர்ட்டி, பாலிட்டிக்ஸ்ன்றது. இப்போ அது எல்லாத்தையும் தான் ஸ்தூலம், சூட்சம்னா இப்போ ஒரே ஒரு நியமனா ஆன்மானம். அது மாதிரி 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 15 திதிகள், 24 ஏகாதசிகள், பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கங்கள், விவாக தசத பொருத்தங்கள், நவகிரகங்கள், ஜாதகம், இது மாதிரி என்ன பண்ண, இது எல்லாமே என்ன இப்போ ஸ்தூலம், சூட்சம் ஒரே ஒரு பேர் நான் ஆன்மான். அதாவது மூக்கை நேரத்தில் சுற்றுறவங்களுக்கு, மூக்கு முன்ன சொன்னாலும் மூக்கை சுற்றி தொடரும். அதாவது மனம் பாடின்னு இருக்குது, ஏகாதச துவாரம் அப்படியும் போய் சுற்றி வருது. இப்போ நேராக டைரெக்டாக மூக்கை தொடரும். அது என்ன, ரெண்டு ஒன்று தான், மூக்கை நேராக தொடர்றதும் மூக்கு ரெண்டு ஒன்று தான். ஆன்மாலும் போனாக்க ரெண்டு ஒன்று, அதாவது எல்லாம் ஐக்கியமாயிடுது. அதாவது சங்கம் மாதிரி, சங்கம் ஆகிட்டால் எல்லாம் ப்ராப்ளம் ஒன்றாயிடும். ஸோ ப்ராப்ளம் வந்து இருக்காது. அதாவது இன்ஃபினிட்டி, அக்ஷய பாத்திரம், எல்லாமே வந்து நான் ஆன்மா குறிக்கிறது. அதாவது ஸ்தூலத்தில் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாப்புலேஷன், பொல்யூஷன், பாவர்ட்டி, பாலிட்டிக்ஸ், சத்தியம், சிவம், சுந்தரம், சாந்தம், விஷ்ணு, துரியம், ஓம், மதுரம், மதுராபுரி, நேம், அது மாதிரி நிறைய நே இருக்கும். அது எல்லாமே சங்கம் ஆகிட்டு என்ன நம்ம வந்து ஆன்மான்னு சொல்கிறோம். அந்த ஆன்மான்றது உயிர், உயிர் மூலம், உயிரின் உயிர், அடிமொழி ஆதீனம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்காரப்பிரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசமான உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குழுமை, அசாதாரணமாக நம்ம செங்க தான் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அசாதாரணம் நேம்க்கே நேம் பெறலாம். வாட் இஸ் நேம் கேட்டால் மை நேம் இஸ் நேம்னு சொல்லலாம். அதாவது கலிவர்ஸ் ட்ராவல் ஸ்டோரி இருக்காங்க இங்கிலீஷில், அது வந்து லில்லி புஷன் ஸ்மால், நோ மேன் இஸ் கில்லிங் மீ, நோ மேன் இஸ் கில்லிங் மீ சொல்லுவாங்க. அதாவது அந்த பேர் நோ மேன் பேர், இப்போ நோ மேன் இஸ் கில்லிங் மீ. அது மாதிரி நம்ம வந்து சில இன்ஸ்டியூஷன் போனாக்க, நம்ம வந்து ரிவர் பேரை வந்து ரோடு வைப்பாங்க. இப்போ காவேரி, கங்கா, யமுனாட்டு. இப்போ பில்டிங் வந்து மலை பேர் வைப்பாங்க, எவரெஸ்ட்டு எவர. சில படம் பார்த்தாக்க சிந்து பைரவின்னு வருவாங்க, அதாவது பாலத்தப்பட சிந்து பைரவி. ராகம் பேர் வைப்பாங்க நான் கேட்டேன். அது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. அது வெரைட்டாக என்ன அனந்த கோடி கதாபாத்திரங்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் காமனாக ஒரே ஒரு ஆன்மா.
அதான் என்ன ரூல்னாக்க அனந்த கோடி கதவானும் என் ஆன்மாவும் ஒன்று. இன்னும் சுருக்கம் சொல்லப்போனாக்க என்னன்னாக்க முன்னோர்கள் ஆன்மா நம்ம ஆன்மா, அப்புறம் என்ன வருங்கால சந்தன ஆன்மா சேர்க்கொள்கிறவன். அப்புறம் எப்படின்னாக்கா மாம்பழத்தில் வண்டு போலே, அடுத்தது என்ன இப்போ சீப்பு இருக்குது அது எல்லா பல்லும் ஒரே மாதிரி இருக்கும் நான் கேட்டாக்க. அடுத்தது பார்த்தாக்கா தீப்பெட்டி இருக்குது உள்ளே பார்த்தாக்க தீக்குச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தா சாதாரண கண்ணாடியில் பார்த்தா பீமம் உள்ளே தெரியுது இப்போ. அடுத்து வாழை அடி வாழை வந்துட்டுருக்கு இப்போ. அடுத்து ஆலமரம் பார்த்தாக்கா விருது வந்துருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகிறாங்க. எல்லாமே ஆன்மா குறிக்குது. ஆன்மா குறிக்கா சிம்பிள் சொல்லியோன்னா சூலம் டு சூட்சமம், அடுத்து மாயை டு சுயம்பு, அடுத்தது என்னக்கா டைம் ஸ்பேஸ் கான்செப்ட் டைம் ஸ்பேஸ் கான்செப்ட் ஜீரோ, அதான் துவைதம் டு அத்வைதம். அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதான் அழுகக்கூடிய பொருள் அழுகாத பொருள் அப்படி போயிட்டே இருக்கலாம் நான் கேட்டேக்க. இப்படி பண்ணாக்கா எல்லாரும் வாட் இஸ் சர் நேம்னா மை நேம் இஸ் நேம் சொல்லலாம், அதனால மை ஆன்மான்னு சொல்லலாம். சொன்னாக்கா அதெல்லாம் புரியாது எல்லாருக்கும். அதுக்காக ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்கா நிறைய சொல்யூஷன் இருக்குது. இது ஒன்னாவது சொல்யூஷன் அதுக்கு. இத்தனை நான் ஸ்பீக்கிங் மட்டும். நன்றி, வணக்கம்.